பணிகளெல்லாம் விரைவாக நடந்து திமுக ஆட்சியிலே மாசு கட்டுப்பாடு வாரியம் இயங்கிய வாரியம் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு நீதிமன்றத்திலே மாசு கட்டுப்பாடு வாரியம் வழக்காடுகிறது என்று தூத்துக்குடியிலே மக்களை நம்முடைய உறவுகளை அங்கே தூத்துக்குடியில மட்டும் 40% காப்பாடுகிறே ஆர்ப்பாட்டம் அல்ல ஒரு அமைதிய இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிக் கொண்டார் ஜெயக்குமார் அதிமுக ஆட்சியில் நினைக்கிறீங்க மக்கள் எல்லாமே துப்பாக்கி சூடு நடத்தி இருக்காங்க இன்னும் யாரும் பொறுப்பேற்கலன்னு கேக்குறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க பிஜேபி தான் இது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்குது என்ன தமிழக அரசும் பொறுப்பேற்கணும் மத்திய அரசுடைய நிலைப்பாடு இன்னமும் இவ்வளவு துப்பாக்கி சூடு நடத்தியது பிறகு துணை ராணுவம் அனுப்புறேன்னு சொல்றாங்களே தவிர மூணு மன்ற வார்த்தையை பதிவு பண்ணல இந்த வார்த்தை எப்படி பாக்குறீங்க மோசமான ஆட்சி மோசமான ஆட்சி இந்தியாவில் நடக்குதான் நான் இந்திய பிரதமர் கடிதம் எழுதிருக்கீங்க இந்திய பிரதமர் தெரியும் உங்களுடைய போராட்டம் தொடருமா தொடரும்